கரத்தூர் பேரூராட்சியில் நேற்று வரை நடந்த தேர்தல் வேட்புமனுவில் எங்கள் கட்சி சார்பாக 6வது வார்டில் போட்டியிட்ட மூக்கன் என்பவர் வேட்புமனுவை நாங்கள் கொடுத்த வேட்புமனுவை மாற்றி வைத்துவிட்டு ஒரு பொய்யான வேட்புமனு அதில் வைத்து இதில் வேட்பாளர் கையெழுத்து இல்லை என்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துணை போகின்ற அதிகாரிகள் வேட்புமனுவை நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஆளுகின்ற அரசுக்கு கையாளான தரத்தை காட்டுகிறது. தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேர்தலில் போட்டியிடலாம், ஆனால் வேட்புமனுக்களை நிராகரிக்க செய்கின்ற பணியை அரசு அலுவலர்களை வைத்து தவறான செயல்களை இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதன் தொடர்பாக இந்த வேட்புமனை தள்ளுபடி செய்து தொடர்பாக சட்ட போராட்டம் நடத்தி வழக்காடு மன்றத்தில் சென்று இதன் மீது நடவடிக்கை எடுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடும். திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. தேர்தல் என்று வந்துவிட்டால் தேர்தலில் யாரெல்லாம் வெற்றி பெறலாம் தோல்வியலாம் என்பது மக்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற செயல்பாட்டில் பல்வேறு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தால் வெற்றி பெற முடியாது என்ற நோக்கத்தை இப்படி குறுக்கு வழியை கையாண்டு வெற்றி பெறலாம் என்று இந்த அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலத்தில் தமிழக அன்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் தலைமையில் எப்படி 5 தொகுதி வெற்றி பெற்றதோ அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருமபுரியில் உள்ள ஒரு நகராட்சி மற்றும் 10 பேரூராட்சியில் வெற்றி பெறும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தக்க பாடம் சுமற்றும். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல நகை கடன் தள்ளுபடி செய்யவில்லை, விவசாய கடன் தள்ளுபடி செய்யவில்லை, கல்வி கடன் தள்ளுபடி செய்யவில்லை, பெண்களுக்கு மாதம் 1000 கொடுப்போம் என்று சொன்னதை கொடுக்கவில்லை, கேஸுக்கு மாதம் 100 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள் அதை கொடுக்கவில்லை. இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற அரசுக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் பாடம் கற்பிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.